எப்படி ஒரு பொய்ய மறைக்கிறதுக்காக ஒரு ஆள் 100 பொய் சொல்வானோ, அதே மாதிரி ஒரு கிரிமினல் ஒரு கிரைம மறைக்கிறதுக்கு 100 கிரைம பண்ணுவான். வணக்கம், நான் போலீஸ் இன்ஸ்பெக்டர் ரஞ்சித் தாக்கூர். நான் முன்னாடி சொன்ன மாதிரியான கேஸ பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். இது ஒரு கிரைம மறைக்கிறதுக்காக செய்யப்பட்ட இன்னொரு கிரைம். இது கிரிமினலுக்கே பயத்தை ஏற்படுத்தக்கூடிய பெரிய கிரைம். அதாவது இந்த கேஸ் கிட்ட வந்தப்போ நாங்களே குழம்பி போயிட்டோம். இந்த கிரைம் செப்டம்பர் 2017ல நடந்தது. அப்ப நான் குருகிராம்ல இருந்தேன். கல்யாணம் முடிஞ்சது. இன்னையில இருந்து நீங்க கணவன் மனைவி. அம்மா, உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சா? ஆ, முடிஞ்சது. அப்ப நான் அந்த ஸ்வீட் எடுத்துக்கவா? ஹலோ. ஆ அம்மா, உண்மையிலேயே உனக்கு 100 ஆயுஸ்மா. உன்னை பார்த்தா யோசிச்சுட்டே இருந்த, நீயே ஃபோன் பண்ணிட்ட. ஏய் ரஷ்மி, எங்க இருக்க நீ? விவான் எங்கம்மா? அம்மா, அது வந்து நானும் விவானும் மோகன் கூட இருக்கோம். நானும் மோகனும் கோவில்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டோமா? என்ன என்ன சொல்ற நீ ரஷ்மி? உனக்கு என்ன பைத்தியமா? எங்க இருக்க நீ சொல்லுமா, நான் அங்கேயே வந்துடுறேன். அம்மா, எங்களுக்கு ரொம்ப லேட் ஆகுது, நாங்க உடனே கிளம்பணும். நான் உங்களுக்கு அப்புறமா ஃபோன் பண்றேன். நான் இப்ப போனை வைக்கிறேன். சரிம்மா, பாய். ரஷ்மி, சரியா சொன்னடா தம்பி, நீ இவ ரொம்ப அழகா இருக்கா. லட்சுமி, இவங்க தான் என்னோட அக்கா. நல்லாரு நல்லாரு, தீர்க்க சுமங்கலியா இருக்கணும். சரி சரி, வாங்க உள்ள போலாம். ரொம்ப நேரம் இப்படி வெளியில வாசப்படையில நிக்க கூடாது, கண்ணு பட்டுடும்ல. வாங்க உள்ள வாங்க, எல்லாரும் வாங்க. இங்க என்னம்மா, என்னாச்சு? இவர் தான் உன்னோட அண்ணன், அதாவது என்னோட கணவர் ரவீந்தர் சர்மா. நல்லாருமா? நல்லா. குந்தன், இவன் என் பையன் குந்தன். இவன் உன் பையன்ல? எவ்வளவு அழகா இருக்கா. இது பாருப்பா, சாக்லேட் சாப்பிடுறியா? சாக்லேட் எல்லாம் வேண்டாம், ரொம்ப பசிக்குது, சாப்பாடு சாப்பிடலாம். இத தரேன்ப்பா. காலையில 6 மணில இருந்து கிச்சன்லயே இருக்கேன். எல்லா சாப்பாட்டையும் நான் தான் சமைச்சேன். தம்பி கல்யாணம் பண்ணிருக்கான்ல, விருந்து கொடுக்கணுமே. அக்கா, நான் பரிமாறேன். இல்ல இல்ல, வேண்டாம், நீ உட்காரு உட்காரு உட்காரு. இன்னைக்கு தானே கல்யாணம் முடிஞ்சு வந்திருக்க, இன்னைக்கு மட்டும் வேலை செய்ய மாறு. நாளைல இருந்து நீ தானே செய்ய போற. டே டே டே, என்னடா ஆச்சு உனக்கு? எல்லாத்தையும் நீயே சாப்பிடுவ போல இருக்கு. அவளுக்கு கொஞ்சமாவது ஊட்டு. நீங்களும் அங்கிள் கூட்டி விடுங்க. அட, அங்கிள் இல்ல, அவர் உனக்கு அப்பா. அது நான் ஸ்வீட் எடுக்க மறந்துட்டேன், இது போய் கொண்டு வந்துடுறேன். எல்லாத்தையும் நான் தான் அலங்காரம் பண்ணேன், என் தம்பிக்காகவும் அவன் மனைவிக்காகவும். உனக்கு பிடிச்சிருக்குல்ல? அம்மா, இந்த பெட் ரொம்ப அழகா இருக்கு, நான் இங்கே தூங்குறேன். டே டே டே, இங்க வா. இது உங்க அம்மாவோட ரூம். நீ இப்ப பெரிய பையனாயிட்டல்ல, பெரிய பையன் அம்மாவோட ரூம்ல தூங்க மாட்டான். நான் உனக்கு வெளியில பெட் போட்டு வச்சிருக்கேன், வா. இது எல்லாத்தையுமே அக்கா தான் ரெடி பண்ணிருக்காங்க. என்னையும் அக்கா தான் ரெடி பண்ணாங்க, எல்லாத்தையுமே தனியாவே செஞ்சுட்டாங்க. வா.
லைட் ஆன் பண்ணியே வை, நான் பார்க்கணும். உனக்கு சந்தோஷம் தானே? ரொம்பவே. இது என் வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமான நாள். எனக்கும் தான். லைட் ஆஃப் பண்ணுங்க. லைட் ஆன் பண்ணியே வை, நான் பார்க்கணும். லைட் லைட் ஆஃப் பண்ணா நான் உன்னை பார்க்க முடியாது. அவனோட பையன் தான் நினைக்கிறேன். யாரு ரத்தியோட பையனா? ஆனா அவங்க பையன் ரொம்ப பெருசா இருப்பானே. ரத்தியில ரத்தியோட தம்பி மோகன். அவனோட பையன் தான். அட என்ன அக்கா தம்பி, பல தடவை உன் ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிட்டு போறத நான் பாத்திருக்கேன். நான் கூட பாத்திருக்கேன். அவன் மோகன் கூட இருக்கிற லட்சணத்தை பாத்தீங்கன்னா அக்கா தம்பி மாதிரி கிடையாது, வேற மாதிரி இருக்கும். சரி, அதெல்லாம் இருக்கட்டும் விடு. இப்ப நடந்த பிரச்சனையை பத்தி நான் உங்ககிட்ட பேசியே ஆகணும். அதோட என் கையையும்
என்ன விஷயம், ரெண்டு பேரும் ஒன்னா வந்திருக்கீங்க? உங்க வீட்டுல சின்ன பையன் இருக்கான்ல, எங்க வீட்டு கண்ணாடியே உடைச்சிட்டு போயிட்டான். நான் உங்ககிட்ட சொல்லிருக்கேன்ல, இது சின்ன ஏரியா, இந்த மாதிரி சின்ன இடத்துல கிரிக்கெட் விளையாடுறதுக்கு வந்துடுறானுங்க. அட என்னமா நீ, அவன் சின்ன பையன் எது தெரியாம உடைச்சிட்டான். கேட்டியா? அவனுக்கு பதில் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேக்குறேன். அதுக்கு எவ்வளவு அந்த பணத்தை நானே கொடுத்துறேன். ஆ சரிங்க, இன்ன கிளம்புறம், வரது கொஞ்சம் லேட் ஆகும். போயிட்டு வாப்பா. இவ ரஷ்மி, மோகனோட மனைவி. இப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கல்யாணம் ஆச்சு. ஒரு பையன் கண்ணாடி உடைச்சான்னு சொன்னீங்கல்ல, இவளோட பையன் தான். அப்படியா? ரஷ்மி, இவங்க நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க. இவங்க பாவ்னா, அப்புறம் இவங்க அவனி. அதானே, நான் அப்பவே யோசிச்சேன், இந்த குழந்தை யாரோடதுன்னு. அதுக்குள்ளேயுமா பையன் இவ்வளவு பெருசா வளர்ந்துட்டான்? அவன் இவளோட முதல் கணவருக்கு பிறந்தவன். ஓ அப்படியா? முதல் புருஷனுக்கு இவங்களுக்கும் எதுக்கு டைவர்ஸ் ஆச்சு? டைவர்ஸ் இல்ல, ஆக்சிடென்ட்ல அவர் இறந்துட்டாரு. அதா இவ்வளவு சின்ன வயசுல, அதான் ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டா. ஆனா இவ ரொம்ப குடுத்து வச்சவ, மோகன் மாதிரி ஒரு புருஷன் கிடைச்சிருக்கான். இவளையும் இவ புள்ளையும் சந்தோஷமா ஏத்துக்கிட்டானா பாருங்க. நம்ம மூணு பேரும் சேர்ந்து தூங்கலாம் நினைச்சேன். நான், நீ, அப்புறம் மோகன். நீங்க நீங்க என்ன சொல்றீங்க அக்கா? நீங்க மோகனோட அக்கா, நீங்க இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது.
பத்தி எதுவும் பேசக்கூடாது. நாங்க என்ன சொல்றோமோ அத மட்டும் செய். ரொம்ப ஜாலியா இருக்கும். நானே ஆரம்பிச்சு வைக்கிறேன். படு. அக்கா விடுங்க அக்கா. ராத்திரி நல்லா இருந்ததா? நீங்க என்னோட போனை பாத்தீங்களா? சொல்லுங்க, போனை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போற? நான் தான் இருக்கேன்ல, உன்னை சந்தோஷப்படுத்த. இன்னைக்கு ராத்திரி ரெடியா இரு, டபுளா என்ஜாய் பண்ணலாம். டீ குடிக்கிறியா? என்னங்க, என்னோட போனை எங்கேயாவது பாத்தீங்களா? நான் ஃபுல்லா தேடி பார்த்துட்டேன். இல்லையே, நான் பார்க்கலையே. உங்க அக்கா கிட்ட எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க. இப்படி ஒரு அக்கா இருப்பாங்களா? தன் தம்பி கூடிய மகான், நீ உன் அக்கா கிட்ட எதுவும் பேசாம இருந்தா அப்புறம் நான் பேச வேண்டி வரும். அவங்க எதுவும் சொல்லாத, அவங்க என்ன சொல்றாங்களோ அதை மட்டும் செய். இந்த உலகத்துல வித்தியாசமா எத்தனையோ மனநோயாளிங்க இருக்காங்க. அவங்கள புரிஞ்சுக்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம். ரதி தன்னோட தம்பி கூடயும் தம்பி பொண்டாட்டி கூடயும் இருக்க ஆசைப்படுறதும் மோகன் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்காததும் ஆச்சரியமான விஷயம். இதுக்கு மோகன் ஏன் எதுவும் சொல்லாம இருக்கான்? அவன் மட்டும் இல்லாம அவனோட ஒய்ஃப் ரஷ்மியையும் இதுக்கு கம்பல் பண்றான். இது எல்லாமே நடக்க போற கிரைம்க்கு ஒரு எச்சரிக்கை. ரஷ்மிக்கு கல்யாணம் ஆன மறுநாளே ரதி ரூம்குள்ள வந்தது ஒரு வார்னிங். இப்படி வார்னிங் தினமும் வந்து அவ கண்டுக்கல. அவ கட்டாயப்படுத்தப்படுறான்னு தெரிஞ்சும் அவ பெருசா எடுத்துக்கல. கடைசியா ஒரு நாள் இது எல்லாருக்கும் தெரிய வந்தது. என் கைய விடுங்க முதல்ல, நான் இங்க இருந்து என் பையனை கூட்டிட்டு போறேன். என்னால இங்க இருக்க முடியாது. நீ எங்கயும் போக கூடாது. ஏன் விருப்பம்? நான் எங்க வேணாலும் போவேன். நீ அப்படி போக நான் விட மாட்டேன். மரியாதை சொன்னா கேளு. நீங்க யாரும் போக கூடாது. நீங்க தான் இருக்கணும். எனக்கு போக கூடாது. என்ன ஏன் எல்லாரும் இங்க வந்து நிக்கறீங்க? வேடிக்கை பாக்குறீங்க? உங்களுக்கு வேற வெட்டி எதுவும் இல்ல? போங்க இங்க இருந்து. மரியாதை, கைய விடுங்க. நீ உனக்கு என்ன பைத்தியமா? சொல்றத கேளு. அப்படி பண்ணாதான் சொல்றல, நீ இந்த வீட்டை விட்டு போக கூடாது. நான் போக விட மாட்டேன். அம்மா! ரஷ்மி, ரஷ்மி, அவ மேல கை வைக்கிறதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம்? ரொம்ப பண்ணிட்ட, ரொம்ப அனுபவிச்சிட்ட. நாங்க இப்பவே இந்த வீட்டை விட்டு வெளியில போறோம். உன்னால முடிஞ்சத நீ பாத்துக்க. வா ரஷ்மி, நம்ம போலாம். வாடா சார். நவுரா, அட என்ன விஷயம் சௌத்ரி சார், இந்த இடத்துக்கு என்ன வர சொல்லி இருக்கீங்க? ஏதோ ஒரு மிருகம் செத்து போன மாதிரி ஒரே நாத்தம் அடிக்குது. ஏதாவது மாடு செத்து போயிருக்கு, அதை இங்க தூக்கி போட்டுருவாங்க சார். ஒன்னு பண்ணலாம் சார், நீங்க அந்த பக்கம் பாருங்க, நான் இந்த பக்கமா போய் பாக்குறேன்.
இங்க அக்கம் பக்கத்துல பாருங்க பாடியோட மத்த பார்ட்ஸ் இங்க எங்கயாவது கிடைக்குதா ஓகே சார் இப்போ மொத்தமா நமக்கு 13 பீஸ் கிடைச்சிருக்கு இது மொத்தமா வச்சு பார்த்தா ஒரே லேடின்னு தான் நினைக்கிறேன் அங்க பாருங்க வலது கையில ஓம் டாட் போட்டுருக்காங்க முகம் மொத்தமா அடையாளம் தெரியாம செதஞ்சு போயிருக்கு இந்த முகத்தை பார்த்து இவங்க யாருன்னு யாராலயும் சொல்ல முடியாது அக்கம் பக்கத்துலயும் விசாரிச்சாச்சு இங்க இருக்கிற யாருக்குமே இது இங்க எப்படி வந்ததுன்னு தெரியல நான் கூட விசாரிச்சு பார்த்தேன் இத பத்தி யாருக்கும் இங்க எதுவும் தெரியல இது இங்க கொண்டு வந்து இன்னைக்கு போட்டோ மாதிரி தெரியல கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே போட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன் சரி जो न पढ़ना, बाड़ी पोस्टमार्टम करने पड़े, रिपोर्ट याने को आड़े नहीं बनो। सही सर। अंकल कांसे कोड़ंगले रंबा पस्सी की थे। पापा, उन्ना कड़ियाँ थे। अंकल प्लीज कोड़ंगा रंबा पस्सी की थे। पस्सी की थे ना? வேலை செய் நான் உனக்கு சாப்பாடு தரேன் வேலை செஞ்சா சாப்பாடு கிடைக்குமா சாப்பாடும் கிடைக்கும் பைசாவும் கிடைக்கும் வேலை செய்றியா ம் இந்த பக்கமா உன் பேர் என்ன பிவான் இதுக்கு முன்ன நான் உன்னை இங்க பார்த்ததே இல்லையே நீ எங்க இருந்து வர எனக்கு தெரியல எப்படி வந்த அதுவும் தெரியல இந்த உன் வேலை இன்னையில இருந்து ஆரம்பம் ஆகுது இந்த அந்த டீயை கொண்டு போய் கொடு சார் போரியல நமக்கு ஒரு டெட் பாடி கிடைச்சதுல அதோட ரிப்போர்ட் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் படி அவங்க 28 30 வயசு லேடி அவங்க பிரெக்னன்ட்டா இருந்திருக்காங்க அவங்க உயரம் 5 அடி இருந்திருக்காங்க நிறம் சிவப்பு முடி பிளாக்கா இருக்கு சார் இது நடந்து 6 நாள் ஆயிருக்கு சார் இந்த கொலை செப்டம்பர் 24 ஆம் தேதி சாயந்திரம் 6 மணில இருந்து ராத்திரி 11 மணிக்குள்ள நடந்துருக்கு சார் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் படி அவங்களோட முகமும் தலையும் தான் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கு தாக்கனவங்க ஒரு கனமான பொருளை வச்சு தாக்கிருக்காங்க அதனால தான் அந்த அளவுக்கு சேதம் ஆயிருக்கு ஸ்கல் ரொம்ப டேமேஜ் ஆயிருக்கு சார் உயிர் போனதுக்கு அப்புறம் தான் அதாவது டெட் பாடியே கூர்மையான கத்தியை வச்சு பல பீஸ்களா வெட்டி இருக்காங்க அப்படி வெட்டும்போது வயித்துல இருந்த குழந்தையும் துண்டு துண்டா ஆயிருக்கு யாதோ இது செஞ்ச ஒரு மனுஷனா இருக்க முடியாது மனுஷ போர்வில இருக்கிற ஒரு மிருகம் தான் இதை செஞ்சிருக்கணும் இந்த மாதிரி ராட்சசனுக்கு கண்டிப்பா தண்டனை கிடைச்சே ஆகணும் அதுக்கு முன்னாடி இந்த பாடி யாரோடதுன்னு கண்டுபிடிக்கணும் சரி நீங்க பாடி கிடைச்ச இடத்துல எத்தனை ரோட்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் எத்தனை சிசிடிவி இருக்கோ 24 ஆம் தேதி செப்டம்பர்ல இருந்து இன்னி வரைக்கும் எல்லா ஃபுட்டேஜும் கொண்டு வந்திருங்க சார் ஹெட் கான்ஸ்டபிள் ஸ்பாட்டுக்கு அனுப்பி இருக்கேன் அங்க சிசிடிவி இருக்கானு பார்க்க சொல்லிருக்கேன் அங்க கேமரா இருந்தா நமக்கு கண்டிப்பா அதுல இருந்து ஃபுட்டேஜ் கிடைக்கும் குட் சரி இப்போ நீங்க குருகிராம்ல எத்தனை போலீஸ் ஸ்டேஷன் இருக்கோ எல்லாத்துக்கும் இந்த மெசேஜ் அனுப்பிடுங்க அப்புறம் இந்த லேடியோட ஏஜ் ஹைட் காம்ப்ளெக்ஷன் அப்புறம் அந்த கையில இருந்த டாட்டூ பாடி எத்தனை துண்டா இருந்தது எல்லாத்தையும் அப்டேட் பண்ணுங்க ஏ டு செட் அக்கம் பக்கத்துல இருக்கிற எல்லார்கிட்டயும் இந்த பாடி பத்தி விசாரிங்க ஓகே சார் குருகிராம்ல இருந்து ஒரு லேடியோட டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. அவங்கள மர்டர் பண்ணிருக்காங்கலாம். உடம்பு மொத்தம் 13 துண்டா கிடைச்சிருக்கான். அவங்க கையில ஓம் டாட்டூ இருந்திருக்கான். அந்த லேடி யாருன்னு நமக்கு தெரிஞ்சாகணும். ஏதாவது மிஸ்ஸிங் கம்ப்ளைன்ட் நமக்கிட்ட வந்திருக்கான்னு பாருங்க. சார், மகேந்திர நகர் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து மெயில் வந்திருக்கு. சார், நம்ம ஒரு டீடைல் அனுப்பணும்ல. அதுக்கு மேட்ச் ஆகுற மாதிரி அங்க ஒரு கம்ப்ளைன்ட் இருக்கு சார். அது செப்டம்பர் 1st வீக்ல கொடுத்திருக்காங்க. செப்டம்பர் 1st வீக். அந்த லேடி பேரு ரஷ்மி பட்னாகர். அவங்களுடைய கையிலயும் ஓம் டாட்டூ இருந்திருக்கு. சார், அவங்க காணவில்லைன்னு அவங்க அம்மா தான் கம்ப்ளைன்ட் கொடுத்திருக்காங்க. யாதோ இது அவங்கள கூட இருக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா செப்டம்பர் 1st வீக்ல அவங்க காணாம போயிருக்காங்க இந்த மர்டரும் 24 ஆம் தேதி நடந்திருக்கு அப்ப காணாம போய் அவங்க 10 15 நாள் உயிரோட தான் இருந்திருக்காங்க இதுல எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா இத்தனை நாள் அவங்க அவங்க அம்மாவை எதுக்கு कांटेक्ट பண்ணல சரி இந்த பையன் யாரு சார் இது ரஷ்மியோட பையன் இவங்க ரெண்டு பேரும் ஒரே நாள் தான் காணாம போயிருக்காங்க ரஷ்மியோட அம்மா பொண்ணு பேரன் ரெண்டு பேரும் காணவில்லைன்னு கம்ப்ளைன் கொடுத்திருக்காங்க அப்படினா பையனையும் காணோம் அம்மா கொலை செய்யப்பட்டிருக்கா அப்ப பையன் எங்க அண்ணே ரொம்ப பசிக்குதுண்ணே 20 ரூபாய் கொடுங்க சம்பளத்துல புடிச்சுக்குங்க 4 டீ வித்ததுக்கே பசி எடுத்துருச்சா இந்தா புடி இந்தா ஞாபகம் வச்சுக்க சம்பளத்துல புடிச்சிருவேன் போ வாப்பலாம்
ஏ விவான், நீ தினமும் யாருக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்க? ஆனா நம்பர் மட்டும் போக மாட்டிருக்கு. அம்மாக்கு அவங்க ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் னு வருது. அப்போ வேற யாருக்காவது பண்ணி பாரு. வீட்ல வேற யாராவது இருப்பாங்கல்ல? ஆ பாட்டி இருக்காங்க. ஆனா எனக்கு பாட்டி நம்பர் ஞாபகம் இல்ல. சார், நீங்க எந்த கம்ப்ளைன்ட் எங்க அப்லோட் பண்ணீங்களோ அது மேட்ச் பண்ற மாதிரி ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைன்ட் என்கிட்ட இருக்கு சார். அது மட்டும் இல்ல, கையில ஓம் டாட்டூவும் இருக்கு. கையில ஓம் டாட்டூ போட்டிருந்ததா? என் பொண்ணு எங்க இருக்கா? சார், இவங்க தான் ரஷ்மியோட அம்மா. இவங்க தான் ரஷ்மியும் அந்த பையனும் காணோம்னு கம்ப்ளைன்ட் கொடுத்தாங்க. நீங்க தான் என் பொண்ணை கண்டுபிடிச்சிருக்கீங்களா? கடவுள் உங்களை நல்லபடியா வச்சிருக்கணும் சார். இங்க பாருங்க, நல்ல தண்ணி குடிங்க. நான் நல்லா இருக்கேன். முதல்ல நீங்க என் பொண்ணை கூப்பிடுங்க சார், பார்க்கணும். அது வந்து எங்களுக்கு தெரிஞ்சு ரஷ்மி இப்ப உயிரோட இல்ல. அவங்க கொலை செய்யப்பட்டிருக்காங்க. இல்ல, ரஷ்மி என் பொண்ணை கொன்னது யாரு? விவான், விவான் என் பேரு சார். விவான் எங்க இருக்கான், எங்க போனான்னு எந்த விவரமும் எங்களுக்கு தெரியல. உங்களுக்கு லட்சுமிய பத்தி என்னெல்லாம் தெரியுமோ அதை எங்ககிட்ட மறைக்காம சொல்லுங்க. அப்பதான் அந்த கொலகாரன் யாருன்னு எங்களால கண்டுபிடிக்க முடியும், விவானையும் நாங்க கண்டுபிடிக்க முடியும். தண்ணி குடிங்க. இங்க பாருங்கம்மா, சொல்லுங்க. அவளுக்கு தலை எழுத்து சரியில்லை சார். அவ குழந்தையா இருக்கும் போதே அவங்க அப்பா எங்களை விட்டுட்டு போயிட்டாரு சார். கல்யாணம் பண்ணி கொடுத்த அவ தலை விதி அவ விதவை ஆயிட்டா. ஒரு ஆக்சிடென்ட்ல அவ புருஷன் செத்து போயிட்டா சார். அப்ப விவான வயித்துல சுமந்துகிட்டு இருந்தா. அவ என் கூட என் வீட்டுல இருந்தா. அழாதம்மா, உலகத்துல பிறந்த எல்லாரும் ஒரு நாள் போய் தானே ஆகணும். அவன் தலை விதி முடிஞ்சிடுச்சு, சீக்கிரமா போயிட்டான். ஆனா உன்னோட எதிர்காலம் இப்ப உன் கையில இருக்குமா. உனக்காக இல்லைனாலும் விவான்காக நீ வாழ்ந்துதான் ஆகணும். சில வருஷங்களுக்கு அப்புறமா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் பேரு சேத்தன் பட்னாகர், அவர் ரஷ்மிய கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி என்கிட்ட கேட்டாரு. அவரோட முதல் மனைவி அவரை விட்டுட்டு வேற ஒரு ஆள் கூட ஓடி போயிட்டாளா. அவருக்கு ஏற்கனவே ரெண்டு பொண்ணுங்க இருந்தது. இங்க பாருங்க, எனக்கு வைஃப் தேவையில்ல, பொண்ணுங்களுக்கு அம்மா தேவைதானே. அதோட அங்கிளும் இறந்துட்டாரு, உங்களுக்கும் நல்லா புரியும் நினைக்கிறேன். விவானு இப்ப குழந்தைதான், அவனுக்கும் அப்பா தேவையில்லையா? என் வேண்டுதல கடவுள் கேட்டுட்டான்னு நினைச்சேன். விவானோட முகத்தை பார்த்து நான் ரஷ்மிக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணலான்னு முடிவெடுத்தேன். ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு ரஷ்மி என்ன பார்க்க வீட்டுக்கு திரும்பி வந்தா. அப்பதான் சேத்தனோட நடவடிக்கையை பத்தி என்கிட்ட அவ சொன்னா சார். தினமும் அவளை அடிச்சு உதச்சிருக்கா சார். அதுக்கப்புறம் ரஷ்மிக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சிருக்கான். அத பத்தி ரஷ்மி என்கிட்ட ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் சொன்னா. நீ யாரியா? என் வீட்டுல நீ என்ன பண்ற? நான் பக்கத்து வீட்டுல இருக்கிறேன். உன்னை வார்ன் பண்ண தான் வந்தேன். இந்த மாதிரி பொண்ணுங்க மேல கை வைக்கிற வேலை வச்சுக்காத. பெருசா தப்ப தட்டி கேட்க வந்துட்டியோ? கிளம்பிங்க இருந்து. இனிமே என் வீட்டு விஷயத்துல தலையிடாத. போட, வெளில போ. நீ என்னடி, பஞ்சாயத்து கூப்பிடுங்க, அவ்வளவு தெரியும். பொம்பளை மேல கை வைக்கிறது அவங்களுக்கு அழகலடா. இங்க பாரு, என் மேல அவ்வளவு சீக்கிரம் கை வைக்க முடியாது. நான் கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா போதும், உன் வாழ்க்கை முழுக்க நீ ஜெயில இருக்க வேண்டியதான். அந்த ராட்சசன் கிட்ட இருந்து அவளை அவன்தான் காப்பாத்தினான். ரெண்டு பேரும் பேசி பழக ஆரம்பிச்சாங்க. அவங்களுக்குள்ள காதல் வந்தது. ஆனா இந்த விஷயம் சேத்தனுக்கு தெரிய வந்தப்போ மோகனுக்கும் சேத்தனுக்கும் நடுவுல பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு சார். செப்டம்பர் மாசம் முதல் வாரத்திலேயே ரஷ்மி விவான கூட்டிக்கிட்டு மோகனோட போயிட்டா சார். கோயிலுக்கு போய் அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அம்மா, நானும் விவானும் மோகன் கூட இருக்கோம். நானும் மோகனும் கோயில கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ஆனா அதுக்கப்புறம் அவகிட்ட இருந்து எனக்கு போன் எதுவும் வரல. அவளை பத்தி எந்த தகவலும் இல்ல. அதனாலதான் சார் நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். சார், ரஷ்மியும் விவானும் எங்க போனாங்கன்றத பத்தி சேத்தனுக்கு தெரியும்னு நாங்க கேள்விப்பட்டோம். அவங்க கிட்ட நாங்க விசாரிச்சு பார்த்தோம். மிஸ்ஸிங்லாம் இல்ல சார், அவ ஓடி போயிட்டா. என்னோட முத கொண்டாட்டி ஓடி போயிட்டா. எல்லாம் என் தலையெழுத்து, நான் என்ன பண்றது? இங்க அவளை பையனோட வச்சுக்க எனக்கு என்ன அவசியம் இருக்கு சொல்லுங்க. உன் முத பொண்டாட்டி மேல இருக்கிற கோவத்தை காட்டதான் நீ ரஷ்மியை பயங்கரமா அடிச்சிருக்க. அதனாலதான் அவ உன்னை தனியா விட்டுட்டு ஓடி போயிருக்கா. நீ அவளை எதுவும் பண்ண மாட்டியா?
நாங்கள் கௌரவமான குடும்பம் சார். இந்த மாதிரி கேவலமான பொம்பளைக்காக எங்கள் மரியாதையை நாங்கள் கெடுத்துக்க முடியாது. நீங்கள் என்னை அரெஸ்ட் பண்ணுங்கிற முடிவோடு வந்திருந்தீங்கன்னா நானும் வரேன், கிளம்புங்க. நான் முதல்ல கொள்றேன், அப்புறம் அரெஸ்ட் பண்ணுங்க சார். நாங்களும் நிறைய இடத்துல தேடி பார்த்தோம் சார், அவங்கள பற்றி எந்த இன்ஃபர்மேஷன்ஸ் இதுவரை கிடைக்கல. ஓகே, இந்த ரஷ்மியோட ஃபோன் நம்பர் தெரிஞ்சுதா? அந்த சேத்தனோட அட்ரஸ் எங்கே இருக்கு? சேத்தனா? ஆமா, நீங்க யாரு? குருகிராம் போலீஸ். ரஷ்மி மோகனோட தான் போனான்னு இவ்வளவு கான்ஃபிடென்ட்டா எப்படி சொல்ற? போகல சார், ஓடி போயிட்டா. நம்பிக்கைக்கு என்ன, அன்னைக்கு விவானோட காலையில காணாம போயிட்டா. அதே நாள்ல வாடகை வீட்டை மோகன் காலி பண்ணிட்டு போயிட்டான், அதுக்கப்புறம் திரும்ப வரல. ஆனா சார், இதெல்லாம் ஏன் நீங்க என்கிட்ட கேக்குறீங்க? அவங்க அம்மாவே என்கிட்ட சொன்னாங்க, உங்ககிட்டயும் கண்டிப்பா சொல்லியிருப்பாங்க மோகன் அவளும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு. வீணா தேடிட்டு அலையாதீங்க சார், இங்கதான் எங்கேயாவது இருப்பா. நாங்க ரஷ்மி இல்ல, அவளை கொன்னவன தேடுறோம். ரஷ்மியை கொலை பண்ணிருக்காங்க. சரிதான், வித வித்தச்சவன் அததான் இருப்பான். அவனுக்காக என்ன விட்டுட்டு ஓடினால அவனுக்கு மோகம் தீந்திருக்கும், அதனால அவ கதைய முடிச்சிட்டான். ரஷ்மி உன்ன விட்டு போனதுக்கு அப்புறம் எப்பயாவது உன்ன கான்டாக்ட் பண்ணலாம்? இல்ல சார், அப்படியே பண்ணியிருந்தாலும் நான் எதுவும் கேட்டிருக்க மாட்டேன் சார். வந்தவளை வெளியில போற வழிய காட்டியிருப்பேன். விமான பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா? அவன் எங்க? தெரியாது சார். அவ என்னைக்கு இங்க இருந்து போனாலோ அன்னையில இருந்து அவன் முகத்தையும் நான் பார்க்கல. இங்க பாரு, எந்த தகவல் தெரிஞ்சாலும் இப்பவே சொல்லிடு, மறுபடியும் விசாரிச்சா வேற மாதிரி இருக்கும். தெரிஞ்சத சொல்லு. என்னாச்சு, டீ குடுக்காம ஏன் வந்துட்டீங்க? அது இவனுக்கு ரொம்ப உடம்பு முடியல, அதான். பயமுடு, வேலை செய்ய வக்க இல்ல. எந்திரி போ, இங்க உடம்பு சரியில்லைங்கிற பேச்சுக்கே இடம் இல்ல. போங்க, இந்த இன்னில இருந்து உன்னை இந்த கடப்பக்கம் பார்க்க கூடாது. நீ எப்பயும் அவனுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவ. சரி, வந்த விஷயத்த சொல்லு, வேலையை பார்ப்போம். சார், ரஷ்மி இறந்த அன்னைக்கு அவளோட ஃபோன் நம்பர் எங்க ரீச் ஆயிருக்குன்னா மகேந்திரா காட்டு வரைக்கும் நல்லா ரீச் ஆயிருக்கு. சேத்தன் வீட்டு பக்கத்தில் சுவிச் ஆஃப் ஆயிருக்கு. அதுக்கு முன்னால் எல்லாம் ஃபோனோட ஆக்டிவிட்டியை நாங்கள் செக் பண்ணோம் சார். அதில் என்ன தெரியுதுன்னா குருகிராம் செக்டர் 11 இருந்து மகேந்திரா காட்க்கு டிராவல் ஆயிருக்கு. இதை வச்சு பார்க்கும்போது ரஷ்மி குருகிராம்ல இருந்து மகேந்திரா காட்க்கு போயிருக்காங்க, அதுக்கப்புறம் ஃபோன் சுவிச் ஆஃப் ஆயிருக்கு. இதுக்கு ரெண்டு காரணங்கள் இருக்கலாம். ஒன்னாவது, அந்த சேத்தன் போய் சொல்லியிருக்கலாம், இல்ல ரஷ்மி மோகனோட செக்டர் 11 இருந்திருக்கலாம். நீ உடனே செக்டர் 11 போ, அங்க ரஷ்மி விவான பத்தி விசாரிச்சு தெரிஞ்சுக்க. நான் சேத்தனை பத்தி விசாரிக்கிறேன், கான்ஸ்டபிள் சொல்லி அவளை தூக்கிட்டு வர சொல்லு. சரி சார். ரெண்டு டீ குண்ண இந்தாங்க. விவான் நான் ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போறேன், நீ சாட்ட உடனே இன்ஃபார்ம் பண்ணிடு. போய் சொல்லாத, ரஷ்மியோட மொபைல் லொகேஷன் என்ன சொல்லுதுன்னா அவளோட மருந்து நடந்த அன்னைக்கு அவ உன்ன பார்க்க வந்திருக்கா. சத்தியமா சார்? அவ என்ன பார்க்கவே வரல சார். வந்திருக்கா? நீ அவளை பழி வாங்கணும்னு திட்டம் போட்டு அவளை கொண்டு இருக்க, ஏன்னா அவளால மறுபடியும் உனக்கு அவமானம் ஏற்பட்டுச்சு இல்ல? அதை விட அன்னைக்கு நீ போலீஸ் கிட்ட என்ன சொன்ன? நீங்க என்ன அரெஸ்ட் பண்ணுங்கிற ஐடியாவில் வந்திருந்தீங்கன்னா வாங்க கூட்டிட்டு போங்க, நான் அவளை கொண்டுறேன், அப்புறம் என்ன அரெஸ்ட் பண்ணுங்க சொன்னியா இல்லையா? அதனால அவன் வீட்டுக்கு வந்த உடனே அவளை கொலை பண்ணிட்டு அவளை பீஸ் பீஸா வெட்டி சாக்கு முட்டையில கட்டி தூக்கி போட்டுட்டேன் சார். அவ என் வீட்டுக்கும் வரல, நான் அப்படி எதுவும் பண்ணல சார். எனக்கு தோரம் பருப்பு ஒரு கிலோ கொடுங்க சார். இங்க பாருங்க, இவங்களை எப்பயாவது இந்த ஏரியாவில் பார்த்துருக்கீங்களா? இது ரஷ்மி அவளோட பையன் விவான் தானே? ஆமா சார், இவங்க ரெண்டு பேரும் எங்க ஏரியாவில தான் இருக்காங்க. சர்மா சார் வீட்ல இருக்காங்க, ஆனா கொஞ்ச நாள் நாங்க இவங்களை பார்க்கவே இல்ல. சர்மா ஃபேமிலி இவங்களோட ரிலேட்டிவா? அவங்க ரிலேஷனா எனக்கு தெரியாது, ஆனா ரத்தி மோகனோட அக்கா. ஆனா அவங்க நடந்துக்கிறத பாக்கும்போது அக்கா தம்பி மாதிரி தெரியாது. சரி, அவங்க எங்க இருக்காங்க? அந்த வீட்டு நம்பர் இந்த தெருவுல ரெண்டாவது வீடு. தேங்க்யூ.
அவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல நடந்துச்சுல அந்த விஷயத்தையும் சொல்லிடு. சார் 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 உங்ககிட்ட இன்னொரு விஷயமும் சொல்லணும். சொல்லுங்க. அப்ப லட்சுமி குருகிராம் செக்டர் 11ல என்ன பண்ணிக்கிட்டு இருந்தா? அவ கூட மோகனும் இருந்தான்ல? சார் எங்க யார் யார் கூட இருந்தான் எனக்கு எப்படி சார் தெரியும்? நான் மகேந்திர கார்ல இருக்கேன் எனக்கு அவ்வளவுதான் சார் தெரியும். அப்படியே சார் உள்ள கூட்டிட்டு போய் நல்ல மாலை மரியாதை எல்லாம் பண்ணி நம்ம ஸ்டைல்ல விசாரிங்க சொல்லிடுவாரு. சார் சார் நான் சொல்றதெல்லாம் உண்மை சார். நம்புங்க சார். என்ன சார் நீங்க இவ்ளோ சொல்லீங்க? என்னன்னு சொல்றது சார். என் தம்பி ஏன் கூட தான் இந்த வீட்ல இருந்தான். அவன் இருந்தானா அவன் மனைவி இங்க தான சார் இருப்பா? அது சரி சார். நீங்க எதுக்கு இதெல்லாம் என்கிட்ட கேக்குறீங்க? அவங்க கல்யாணம் எப்ப பண்ணாங்க? ஒரு மாசத்துக்கு முன்னாடி தான் சார். கோயில கல்யாணத்தை முடிச்சிட்டு நேரா வீட்டுக்கு வந்துட்டாங்க. நான் கூட நல்லா சமைச்சு விருந்து கொடுத்தேன் சார். ஒரு வாரத்துக்கு ரொம்ப ஜாலியா ரொம்ப சந்தோஷத்தோட இருந்தோம் சார். சரி மோகன் ரஷ்மிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு நேரா இந்த வீட்டுக்கு எதுக்காக வந்தா? அவனோட வீட்டுக்கு எதுக்கு போகல சார்? விஷயம் என்னன்னா மோகன் ரஷ்மியையும் விவானையும் கூட்டிட்டு ஓடி வந்துட்டான். கொஞ்ச நாளைக்கு தலைமறைவா இருக்கணும்ல, அதான் அவன் என்கிட்ட இங்க வந்து இருக்கட்டுமான்னு கேட்டான். நானும் வாடா இருன்னு சொல்லிட்டேன். இது ஓ வீடுன்னு சொன்ன அவனும் வந்துட்டான். ஒன்னு ரெண்டு வாரத்துக்கு நிம்மதியா இருந்தாங்க. நிலைமை சரியா போனது அவங்க மகேந்திர காட்டுக்கு திரும்பி போயிட்டாங்க. மோகனோட போட்டோ இருந்தா கொடுங்க. போட்டோ ஆல்பம்ல எல்லாம் அவன் போட்டோ எதுவும் இருக்காது சார். ஒரு நிமிஷம் இந்தாங்க, இதோ போன்ல இருக்கு பாருங்க. சரி அவன் இந்த வீட்டுல இருந்து ஷிஃப்ட் ஆன டேட் சொல்லுங்க. 10-12 நாளைக்கு முன்னாடி சார். 24-25 இருக்கும். எப்படி போனாங்க சார்? அவங்க கிட்ட மோட்டார் சைக்கிள் இருந்தது, அதுலதான் சார் போனாங்க. எல்லாரும் சந்தோஷமா இருந்ததா சொல்றீங்க? அப்படி இருக்கும்போது இங்க இருந்து ஏன் போனாங்க? அட அதான் ஏற்கனவே சொன்னேல சார், விஷயம் நார்மல் ஆனது அவங்க கிளம்பி போயிட்டாங்க. அங்க விஷயம் நார்மல் ஆயிடுச்சு, ஆனா இங்க சூடு பிடிச்சிருச்சு அப்படிதானே? உங்க வீட்ல எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆச்சுன்னு எல்லாரும் என்கிட்ட சொல்லிட்டாங்க. யாரோ யாரையும் அடிச்சிருக்கீங்க, இங்க பெரிய பிரச்சனையா இருக்கு. அதுக்கு மறுநாள் தான் அவங்க கிளம்பி போயிருக்காங்க. சார் என்ன சார் இது? இதெல்லாம் சின்ன பிரச்சனை. இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனை எந்த வீட்டுல தான் நடக்காம இருக்கு அதை சொல்லுங்க. நீங்க சொன்னது உண்மைதான் சார். பிரச்சனை நடந்துச்சு. அக்கா தம்பிக்குள்ள சண்டை ஏதாவது வரும் போகும் சார். அவன் தான் என்கிட்ட வீட்டை விட்டு வெளியே போறேன்னு சொன்னா. சரி போறதுனா போ உன் இஷ்டம் சொல்லிட்டேன். அவன் போன் பண்றேன்னா ஆனா பாருங்க இது வரைக்கும் பண்ணவே இல்ல. அவன் தான் போன் பண்ணல, நீங்க எதுக்காக போன் பண்ணல சார்? மோகன் ரொம்ப கோவக்காரன் சார். அவனுக்கே அவ்வளவுனா எனக்கு இருக்காதா? சரி கோவம் குறைஞ்சது அவன் எனக்கு போன் பண்ணுவான்னு இருக்கேன் சார். அப்படியா? சரி மகேந்திர கார்டன்ல மோகனோட அட்ரஸ் சொல்லுங்க. அதாவது தெரியுமா சார்? அங்க எங்களுக்குன்னு சொந்த வீடு கிடையாது, ஏதாவது வாடகை வீட்டுல தான் இருப்பான். எப்படியும் சின்ன வீடு எடுத்திருக்க மாட்டான். மனைவி குழந்தை இருக்கிறதுனால பெரிய வீடா தான் எடுத்திருப்பான். பொண்டாட்டி குழந்தை கூட இல்ல, ஏன்னா ரஷ்மியை யாரோ கொலை பண்ணிட்டாங்க. என்ன சொல்றீங்க சார்? மோகனும் விவானும் இப்ப எங்க இருக்காங்கன்னு தெரியல. மோகன் எங்க இருக்கான்னு தெரிஞ்சாதான் இந்த கேஸோட கதவு திறக்கும். அட கடவுளே, இல்ல என்னது, ரஷ்மிய கொலை பண்ணிட்டாங்களா? ஏ மோகன் காணாம போயிட்டானா சார்? இது எப்படி நடக்கும் சார்? 10 நாள் முன்னாடி அவங்க நல்லபடியா தான் போனாங்க சார். அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க சார். அடக்கடவுளே, அவங்க மேல யார் கண்ணு பட்டதோ தெரியலையே. சரி ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேளுங்க. மோகனி விவானை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சா எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. சொல்றோம் சார். என்னங்க இப்படி ஆயிடுச்சு சார்? ரத்தி மோகனுக்காக ரொம்ப கவலைப்படுறான்னு நினைக்கிறேன் சார். அக்கம் பக்கத்துல விசாரிச்சதுல என்ன சொல்றாங்கன்னா அவங்க அக்கா தம்பின்னு சொல்றாங்க, ஆனா அப்படி நடந்துக்கலையா? வேற ஏதோ இருக்கும். அவங்க சொல்றது கரெக்ட்னு தான் தோணுது யாதவ். ஏன்னா இப்படி பாசமான அக்காவுக்கு தன்னோட தம்பியை பத்தி எப்படி தெரியாம இருக்கும்? அந்த ஃபேமிலியை பத்தி விசாரிங்க, முக்கியமா அந்த ரதியை பத்தி. சரி இந்த மோகனோட போட்டோ சர்க்குலேட் பண்ணுங்க, அந்த பைக்கோட டீட்டெயில்ஸ் விசாரிங்க சார். சார் விமானம் எங்கே இருக்கான்னு தெரிஞ்சிருச்சு சார். சார் ரோடு ஓரமாக மயங்கி கிடந்திருக்கான் சார். அவனுக்கு டெங்கு இருக்குது சார், ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கோம். அப்புறம் அவங்க பாட்டிக்கிட்டே அதை பற்றி இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். நல்ல வேலை பையன் உயிரோட இருக்கான். ஒரு வேலை பண்ணு, விமான் சுய நினைவுக்கு வர்ற வரைக்கும் அவகிட்ட யாரும் நெருங்க விடாது, ஏன்னா அவனோட ஸ்டேட்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே சார். சார் ஆடியோ ஆஃபீஸ்லேருந்து டீட்டெயில் வந்தது, மோகன் பேரில் தான் அந்த மோட்டார் சைக்கிள் இருக்குது. ஆனால் வீட்டு அட்ரஸ் வந்து மோகனோட அக்கா ரத்தியோட வீட்டு அட்ரஸ். இது வரைக்கும் பைக் எங்கே இருக்குன்னு தெரில சார். ஆனால் மோகனோட மொபைல் சேத்தன் வீட்டு பக்கத்தில் தான் சுவிச் ஆஃப் ஆயிருக்கு. இதை பாருங்க சார். யாதவ், ரஷ்மி அப்புறம் இந்த மோகனோட ஃபோன் சேத்தன் வீட்டுக்கு பக்கத்தில் சுவிச் ஆஃப் ஆயிருக்கு. அப்புறம் இந்த ரத்தி சொல்கிறத பார்த்தா மூணு பேரும் 24ஆம் தேதி மகேந்திர கார்டுக்கு போயிருக்காங்க. அப்போ இந்த கிரைம்ல சேத்தனோட பங்கு இருக்குன்னா மோகனோட பைக் மகேந்திர கார்டு பக்கத்துல தான் எங்கேயாவது இருக்கணும். சார் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு, அவங்க பைக்கை கொண்டு போய் எங்கேயாவது தூரத்துல ஒளிச்சிருக்கலாம்ல? ஆமாப்பா, அவன் எங்க ஒளிச்சு வச்சிருந்தாலும் நாம தானே கண்டுபிடிச்சாங்கன்னு.
சரி அத வரங்க ஒன்னு பண்ணுங்க மோகனோட வண்டி நம்பரை பக்கத்துல இருக்கிற எல்லா ஸ்டேட்டோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பி வச்சிருங்க ஏதாவது குளு கிடைக்கலல சார் இந்த கேஸ் ஆரம்பிச்சதுல இருந்தே உங்களுக்கு ஒரு டென்ஷன் ஏன்னா கிடைச்ச பாடி யாரோடதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு அதுக்கு அப்புறம் ஒரு வழியா விமானம் உங்களுக்கு கிடைச்சிட்டான் அப்ப அவனோட உடல்நிலை சரியில்லை உங்களுக்கு கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி எங்களுக்கு ஒரு சரியான பாதை கிடைக்கல மோகன காணோம் ஆனா அவனோட பைக் சேதன் வீட்டு பக்கத்துல கிடைச்சது அந்த நேரத்துல விவானுக்கு சுயநினைவு கிடைச்சது எங்க கேஸுக்கு ஒரு வழி பிறந்துச்சு அம்மா எங்க இருக்காங்க அம்மா இப்ப வெளியில இருக்காங்களா ஆமாப்பா நீ முதல்ல தைரியம் மாறு என்ன அதுக்கு அப்புறம் நம்ம அம்மாவை கூப்பிடலாம் இந்த நிலமையில உன்னவங்க பார்த்தா ரொம்ப கஷ்டப்படுவாங்கல சரி நீ ஒரு விஷயம் சொல்லு உன்ன போலீஸ் அங்கிள் கூட்டி வரதுக்கு முன்னாடி அதாவது அந்த மார்க்கெட் அந்த ரோட் நீ அங்க எப்படி போன சார் சர்மா ஃபேமிலி 4 மாசத்துக்கு முன்னாடி பாணிபட்ல இருந்திருக்காங்க அப்பவே மோகன் அங்க பாக்க போயிருக்கான் சார் ரதிக்கு தம்பியே இல்ல சார் ஒரு அண்ணன் இருக்கான் அவன் பேர் சித்தார்த் அவன் இப்ப கல்கத்தால இருக்கான் ரதிக்கு அப்பா அம்மாவே இல்ல இறந்துட்டாங்க பாணிபட்ல இருக்கிற வீட்டு ஓனரை விசாரிச்சா ரதியும் மோகனும் உண்மையான அக்கா தம்பி இல்லைன்னு சொல்றாரு ஒரு தப்பான சம்பந்தம் இருக்கான் அந்த சந்தேகத்துல தான் அவர் அந்த வீட்டை விட்டு காலி பண்ண சொல்லியிருக்காரு இருக்கலாம் யாதோ இதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா ரதி பாணிபட்ல இருந்து குருகிராம்க்கு ஷிஃப்ட் ஆன கொஞ்ச நாள்லயே மோகன் ரதியோட வீட்டுக்கு அடிக்கடி போக ஆரம்பிச்சிட்டான் அதோட விவான் சொல்றத வச்சு பார்த்தா மோகன் ரஷ்மி கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியில இருந்து ரதிக்கும் மோகனுக்கும் ஏதோ ஒரு தப்பான கனெக்ஷன் இருந்திருக்கலாம் இந்த வீட்டை விட்டு நீ போக கூடாதுன்னு சொல்றா உனக்கு இவ்வளவு தைரியம் இருந்தா அவ மேல கைய வைப்ப நாங்க இப்பவே இந்த வீட்டை விட்டு வெளியில போறோம் அம்மா கதவு தரங்க கதவு தரங்க அம்மா நாம யோசிக்க வேண்டியது என்னன்னா ரதி அவளோட பையன் அவளோட ஹஸ்பண்ட் மூணு பேரும் சேர்ந்து லட்சுமிய கொன்னாங்கன்னு விவான் எதுமே சொல்லல ஒருவேளை இவங்க இத செஞ்சிருந்தா மோகன் எங்க அப்ப எங்க போனான் ஒருவேளை அவனுக்கு இதுல சம்பந்தம் இருக்குமோ அப்புறம் லட்சுமி மோகன் இவங்க ரெண்டு பேரோட ஃபோன் லொகேஷனோ மகேந்திர கார்டன்ல சேத்தன் வீட்டு பக்கத்துல காட்டுது அதோட மோகனோட பைக்கும் அங்க தான் கிடைச்சிருக்கு ஆனா லட்சுமியோட பாடி மகேந்திர கார்டன்ல இல்லாம குருகிராம்ல கிடைச்சிருக்கு ஒருவேளை இவங்க மூணு பேரும் லட்சுமிய குருகிராமுக்கு திரும்ப கூட்டிட்டு வந்து அதுக்கப்புறம் கொண்டுட்டாங்களா ஏதோ கன்ஃபியூசிங் என்னன்னு தான் புரியல சார் சார் ரஷ்மி கொலையான அன்னைக்கு சர்மா ஃபேமிலியோட கால் ரெக்கார்ட் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டேன் அதுல தெரிஞ்சது என்னன்னா கொலை நடந்த அன்னைக்கு ராத்திரி ரத்தியோட பையன் குந்தன் மாண்டிங்கிற பையனுக்கு ஒரு தடவை இல்ல மூணு தடவைக்கு மேல கால் பண்ணியிருக்கான் அப்புறம் எந்த டைமுக்கு போயிருக்குன்னு பார்த்தா சாயங்காலம் 8 மணிக்கு 10 மணிக்கு 6 மணிக்கு அப்புறம் மாண்டியோட வீட்டுக்கே போயிருக்கான் கூப்பிடு அவனை ஆமா சார் குந்தன் எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தான் அவனுக்கு ஆரி மிஷின் தேவைப்பட்டது அதை வாங்கிட்டு போக தான் வந்திருந்தான் மறுபடியும் அவன் எனக்கு ஃபோன் பண்ணி வேன் வேணும்னு கேட்டான் சார் ஃபர்னிச்சர் கட் பண்ணி டெல்லிக்கு அனுப்பணும்னு சொன்னான் அன்றைக்கி ராத்திரி 10 மணிக்கு வந்து வண்டி எடுத்துகிட்டு போயிட்டான் மறுநாள் காலையில் 6 மணிக்கு வந்து வண்டி ஆரி ரெண்டுத்தையும் கொடுத்துட்டு போயிட்டான் சரி அந்த வெப்பன் அப்புறம் அந்த வேன் இது ரெண்டும் இப்போ எங்கே இருக்கு உன்னோட வீட்லையா ஆமாம் சார் வீட்டில் தான் திவாரி சார் இவனை கூட்டிட்டு போய் அந்த வெப்பன் அந்த வண்டி ரெடி சீஸ் பண்ணி ஃபாரன்சிக் அனுப்பு சார் அப்படின்னா சர்மா ஃபேமிலி தான் ரஷ்மியை கொலை பண்ணியிருக்காங்க அதோட அவங்களை வீட்டிலே கட் பண்ணியிருக்காங்க இருக்கலாம் ஒருவேளை அந்த பாடி அவங்க வீட்டில் கட் பண்ணியிருந்தாங்கன்னா பாத்ரூம்ல தான் கட் பண்ணியிருப்பாங்க ஏன்னா பாத்ரூம்ல எந்த சவுண்டும் வராது மேற்கொண்டு பிளட்டை கிளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி யாதோ நீ ஒரு வேலை பண்ணு சர்மாவோட வீடு இருக்குல்ல எஸ்பெஷலி அவங்க வீட்டு பாத்ரூமுக்கு அல்ட்ரா வயலட் ட்ரீட்மெண்ட் கொடு அங்கே ஏதாவது பிளட் சாம்பிள் நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு சொல்லுங்க சார் உங்க வீட்டை சோதனை பண்ணணும் என்னது வீட்டை சோதனை போடணுமா என்ன சொல்றீங்க என்ன சார் இது அநியாயம் ஒரு பக்கம் என் தம்பி காணாம போயிட்டான் நீங்க என்னடா ரஷ்மி கொலை விஷயமே இங்க வந்து சோதனை போடணும்ங்கறீங்க ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க மேடம் எங்களை எங்க வேலைய செய்ய விடுங்க இன்ஸ்பெக்டர் நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க இந்த வீட்ல இருக்கிறவங்க எல்லாரும் இந்த பக்கம் வாங்க என்ன அநியாயம் சார் இது நாங்க தான் எதுவும் உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்றோம்ல ஏன் இப்படி கட்டாயப்படுத்துறீங்க விடுங்க சார் இந்த பாத்ரூம் எங்க இருக்கு சார் நில்லுங்க பாத்ரூம் அங்க இருக்கு அங்க என்ன பண்ண போறீங்க சும்மா இருக்கீங்களா நீங்க எதுக்கு பேசிட்டு இருக்கீங்க என்ன பண்றீங்க சார் அங்க ஏன் போறீங்க எதுக்காக சார் இப்படி அநியாயம் பண்றீங்க சார் இத பாருங்க அத சாம்பிளுக்கு எடுத்துக்க
சீக்கிரமா நீங்க ஃபாரன்சி ரிப்போர்ட் கொடுங்க. இவங்க மூணு பேரும் வண்டியில ஏத்துங்க சார். எங்களை போங்க போங்க சார். சார் இந்தாங்க ரிப்போர்ட். யாதோ சார், அந்த ரதியோட வீட்டில் கிடைச்ச பிளட் லக்ஷ்மியோட டிஎன்ஏவோட மேட்ச் ஆகுது. அப்படின்னா இவங்க லக்ஷ்மி அவங்களோட பாத்ரூம்ல வச்சு தான் கட் பண்ணியிருக்காங்க. அதோட இது காரோட பிளட் ரிப்போர்ட். அப்புறம் மாண்டியோட வேன்ல ரெண்டு பேரோட பிளட் சாம்பிள் கிடைச்சிருக்கு. ஒன்று லக்ஷ்மியோட பிளட்டோட மேட்ச் ஆகுது. அப்படின்னா என்ன நடந்திருக்குன்னா, லக்ஷ்மியோட பாடியை டம்ப் பண்ணுறதுக்காக மாண்டியோட வேனை யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இன்னொரு ரத்தம் யாரோடது? உங்க அக்கா தம்பி நாடகெல்லாம் முடிஞ்சு போச்சு மேடம். விவான் எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டான். உங்க பாத்ரூம்ல இருந்தும் மாண்டியோட வண்டியில இருந்தும் லக்ஷ்மியோட பிளட் சாம்பிள் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. சரி, இப்போ உண்மையை சொல்ல வேண்டிய டைம். லக்ஷ்மி எதுக்கு கொண்டீங்க, என்ன காரணம், எதுக்காக கொலை பண்ணீங்க? நான் அவளை கொலை பண்ணணும்னு நினைக்கல சார். ஆனா என்ன பண்றது, மோகனே என்ன கைநீட்டி அடிக்க வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. நாங்க இப்பவே இந்த வீட்டை விட்டு வெளியில போறோம். சாயங்காலம் வீட்டை விட்டு வெளியே போக ரெடி ஆயிட்டு இருந்தான். மோகன் ஏன்டா இப்படி பண்ற? மோகன், நான் உன்னை எங்கேயும் போக விட மாட்டேன். நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேங்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணலாங்கிற அர்த்தம் கிடையாதுடா. நீ எங்கேயும் போக கூடாது. உனக்காக நான் என்ன செய்யாம இருந்திருக்கேன்? மத்தவங்களுக்கு சந்தேகம் வரக்கூடாதுன்னா நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இன்னைக்கு அவ கூடயே ஓடி போக போறியா நீ? அதுக்கு காரணமே நீதான். ஒரு நாளாவது நிம்மதியா தூங்க முடிஞ்சிருக்கா? உனக்கு அவ்வளவு பொறாம வருதுல்ல? நீ உள்ள போயிரு, நான் இப்ப வந்துறேன். உன்னை நான் சந்தோஷமா தானே வச்சிருக்கேன். அப்பப்போ உன் செலவுக்கு பணமும் கொடுக்கறேன்ல. இருந்தாலும் எனக்கு இது வேணும் அது வேணும், எப்ப பார்த்தாலும் இந்த வீட்டுல என்னைக்காவது நிம்மதியா இருக்க முடிஞ்சிருக்கா? நீ இவளோட பேச்சுதான் கேக்குறல்ல? நான் இன்னைக்கு இவ்வளவு சும்மா விட மாட்டேன். ஏய் விடு என்ன. அப்புறம் இவன்தான் எனக்கு ஐடியா கொடுத்தான். நான் மாண்டியோட வேனை எடுத்துட்டு வந்தேன். அப்புறம் அவங்களோட பாடி பீசஸ வேற வேற இடத்துல தூக்கி போட்டோம். மோகன் என்ன பண்ணீங்க? ரஷ்மி, மோகன் நீ நல்லா இருக்கல? உனக்கு ஒண்ணும் ஆகலப்பா. ரஷ்மி, ரஷ்மி எங்க இருக்கா? ரஷ்மி நல்லா இருக்காப்பா, அவளுக்கு ஒண்ணும் இல்ல. இந்த தண்ணிய குடி. உனக்கு ரஷ்மி தானே பார்க்கணும். ரஷ்மி போ, அவ இருக்கிற இடத்துக்கே உன்னை அனுப்பி வைக்கிறேன். செத்து போடா. அவனோட பாடி இப்ப எங்க இருக்கு? அவனோட பாடியை வேன்ல கொண்டு போய் நதியில போட்டுட்டோம். யாதோ, அப்படின்னா மாண்டியோட வேன்ல கிடைச்ச இன்னொரு பிளட் மோகனோடது. சரி, மோகன் ரஷ்மி இவங்க ரெண்டு பேரோட மொபைலும் வண்டியும் சேத்தன் வீட்டுக்கு பக்கத்துல எப்படி போச்சு? அதுக்கப்புறம் நீங்க விவான் எங்க கொண்டு போய் விட்டீங்க? என்ன நடந்தது? நான் விவானுக்கு மயக்க மருந்து கொடுத்து தூங்க வச்சிருந்தேன். நான் ரஷ்மியோட புடவைய கட்டிக்கிட்டேன். குந்தன் மோகனோட ட்ரெஸ் போட்டுக்கிட்டான். விவானை தூங்க வச்சு மோட்டார் சைக்கிள்ல நாங்க அங்கிருந்து கிளம்பிட்டோம். மகேந்திர காட்டோட ரோட்ல அவனை விட்டுட்டோம். மோகனோட மோட்டர் பைக்கை சேத்தன் வீட்டுக்கு பக்கத்துல போட்டுட்டோம். ரஷ்மி மோகனோட போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி அங்கிருந்து தண்ணியில போட்டுட்டோம். ரஷ்மி சேத்தனோட கல்யாண வாழ்க்கையை பத்தி மோகன் ஏற்கனவே என்கிட்ட சொல்லியிருந்தான். காதலுங்கிறது உண்மையிலேயே ஒரு அழகான விஷயம். அது யாருக்கு இடையில வேணாலும் வரலாம். அம்மா, பையன், அக்கா, தம்பி, புருஷன், பொண்டாட்டி, அது ஃப்ரெண்ட்ஸுங்க இடையிலயும் வரலாம். ஆனா ரத்தியும் மோகனும் அந்த உறவை தப்பா பயன்படுத்திக்கிட்டாங்க. எண்ணெயில இருந்து அவங்களுக்குள்ள இல்லீகல் அஃபேர் ஆரம்பிச்சதோ கிரைம்கான வார்னிங் அப்பவே அவங்களுக்கு கிடைச்சது. இந்த வார்னிங் தொடர்ந்து கிடைச்சிருக்கு. ரத்தி, மோகன், லக்ஷ்மி மூணு பேருக்குமே வார்னிங் கிடைச்சிருக்கு. ஆனா அதை அவங்க புரிஞ்சுக்கதான் ரொம்பவே லேட் ஆயிடுச்சு. இதை புரிஞ்சுக்காததுனால மோகனும் லக்ஷ்மியும் தங்களோட உயிரை இழந்துட்டாங்க. இதனால விவான் தனிமையாக்கப்பட்டான். இந்த கிரைம்ல நாம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, மோசமான எண்ணங்கள் வரும்போது அதை நம்ம அடியோட அழிச்சிடணும். அதை விட்டு தூர விலகிறது நல்லது. இதோட என்னோட டைம் முடிஞ்சு போச்சு. திரும்ப ஒரு புது கேஸோட உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தொடர்ந்து பாருங்க கிரைம் பெட்ரோல். இது வெறும் கதை இல்ல, எச்சரிக்கை. ஜெய் ஹிந்த். For more updates, subscribe to our channel. Click the show links and enjoy watching the videos.